எதிர்வரும் பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாகின்றன. நாடு முழுவதும் உள்ள 22 மாவட்ட செயலகங்களில் குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. எதிர்வரும் 12 திகதி வரை வார நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரசியல் கட்சியொன்றில் செயலாளரினால் அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர் அல்லது குழுவின் தலைவர் உள்ளிட்ட வேட்பாளர் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள இருவருடன் 4 பேர் மாத்திரமே வேட்புமனு தாக்கல் செய்ய வர முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை சுயாதீன குழுக்கள் எதிர்வரும் 18 திகதி நண்பகல் 12 மணி வரை மாவட்ட செயலகங்களில் கட்டுப்பணம் செலுத்த முடியும். பொது தேர்தலை முன்னிட்டு இன்று முதல் விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை போலீசார் மேற்கொண்டுள்ள அதேவேளை வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் அனைத்து இடங்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் என தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் ஆரம்பமாகும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் தேர்தல் சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மேலும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.